சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்தபோது முதலை கடித்து இறந்த இளைஞரின் சடலம் 3 மணி நேர தேடலுக்கு பிறகு மீட்கப்பட்டது. ஆற்றில் 2 மாதமாக தண்ணீர் வற்றாமல் ஓடியதால் இடம் மாறிவிட்ட முதலைகளை பிடித்து அப்புறப்படுத்தும்படி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வடக்கு வேளக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் பக்கிரி. இவரது மகன் 18 வயது திருமலை. நேற்று மாலை தனது நண்பர்களுடன் வீட்டின் பின்புறம் உள்ள பழைய கொள்ளிடம் ஆற்றில் குளித்துள்ளார். அப்போது அவரை ராட்சத முதலை ஒன்று கவ்வி பிடித்து இழுத்துச் சென்றது. திருமலை அலறல் சத்தம் கேட்டு பக்கத்தில் உள்ளவர்கள் முதலையை விரட்டி உள்ளனர். ஆனால் முதலை திருமலையை இழுத்து கொண்டு மாயமாகிவிட்டது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் திருமலையை தேடிய நிலையில் காவல்துறை, தீயணைப்பு படை, வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினரும் அங்கு விரைந்து வந்தனர். அவர்கள் மீனவர்கள் உதவியுடன் ரப்பர் படகு மூலம் கொள்ளிடம் ஆற்றுக்குள் சென்று தீவிரமாக தேடினர். சிதம்பரம் உதவி கலெக்டர் ஸ்வேதாசுமன், ஏஎஸ்பி ரகுபதி, சிதம்பரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கே ஏ பாண்டியன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். இதையடுத்து சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு திருமலையின் சடலம் மீட்கப்பட்டது. அவரை முதலை இழுத்துச் சென்ற இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் சடலம் சிக்கியது. திருமலையின் கையில் மட்டுமே காயம் இருந்தது. சடலத்தை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். பின்னர் உடற்கூராய்வுக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேளக்குடி பகுதியில் முதலைகள் தொல்லை அதிகரித்து விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கள் கிராமத்தில் மட்டும் இதுவரை 5 பேர் முதலை கடித்து இறந்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கும் அவர்கள் திருமலையின் இறப்பே கடைசியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இனிமேல் முதல்ல என் மோகனார போயிட்டு வேலைக்குள்ள இனிமே எந்த பிள்ளையும் எந்த யாரையுமே யாரையும் எந்த வந்து செய்ய முதல்ல வந்து யாரையும் பிடிக்கும் சார். என் மோதான் சார் லாஸ்ட் முதல்ல இருக்கணும். இது வரைக்கும் 5-6 பேர் செஞ்சிருக்காங்க சார். வேளக்குடி பகுதியில் அதிகரித்து விட்ட முதலைகளை பிடித்து வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆற்றில் இருந்து வெளியேறி கரைக்கு வரும் முதலைகள் பல சமயங்களில் வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்து எந்த அதிகாரத்தை நாங்கள் போய் பேசினாலும் இது பாரஸ்ட், நாங்கள் பாரஸ்ட்னு சொல்லி ஒதுக்கிட்டோம். இந்த பாரஸ்ட்டை வந்து நீங்கள் ஏன் போய் குளிக்க போகிறோம், நாங்கள் எங்கே போய் குளிக்க போகிறது, எங்கே போய் நாங்கள் குளிக்க போகிறது, எப்படி நீ இதை பாரஸ்ட் தான் சொல்லி கொடுக்குற சார், பாரஸ்ட் தான் இருக்கட்டும், என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்க எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு கோரிக்கை வந்து முதலில் வந்து அகற்றணும் இல்லைன்னா இந்த ஆற்றுல தண்ணியே வரக்கூடாது. இல்லை போராட்டம் பண்ணியிருக்கோம். ஏங்க சமீபத்தில் 1 ஆண்டு காலமாக வந்து 1 ஆண்டு காலம் கூட ஆகல, 1 ஆண்டு காலம் ஆகுது. கோபாலகிருஷ்ணன் அண்ணாச்சியை வந்து முதல்ல பிடிச்சிருக்கு, ஊர்ல அடுத்து பாண்டிபுரம் அண்ணாச்சியை முதல்ல பிடிச்சிருக்கு, முனுசாமி அண்ணாச்சி முதல்ல பிடிச்சிருக்கு, ஏகப்பட்ட பேர் முதல்ல பிடிச்சிதான் இருக்கு. இதுக்கு வந்து கௌரவ அதிகாரி வந்து எதுவுமே வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கீழணை என்று அழைக்கப்படும் அணைக்கரை பகுதியில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட முதலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பருவமழை தீவிரத்தால் மேட்டூர் அணையில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் கடந்த 2 மாதமாக கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதனால் முதலைகள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் தற்போது தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டு விட்டதால் இடம் மாறிய முதலைகள் கரைகளுக்கு வர தொடங்கியிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றின் வழியாக சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில் பகுதி பாசன வாய்க்கால்கள், ஆறுகள் வழியாக இளநாங்கூர், சிவாயம், செட்டிமேடு, நாஞ்சலூர், பழைய கொள்ளிடம், வடக்கு ராஜன் பாசன வாய்க்கால், மேலப்பருத்திக்குடி, பெராம்பட்டு, கூத்தன்கோவில், வேளக்குடி, அகரநல்லூர், வல்லம்படுகை, கடவாச்சேரி, ஜெயங்கொண்டப்பட்டினம், பிச்சாவரம் உள்ளிட்ட ஆற்றங்கரையோர கிராமங்களில் முதலைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மட்டுமின்றி கால்நடைகளை அதிக அளவில் முதலைகள் கவ்வி பிடித்து இழுத்துச் செல்வதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். முதலைகள் நடமாட்டம் குறித்து புகார் தெரிவித்தும் அவற்றை பிடித்துச் சென்று வக்காரமாரி நீர்த்தேக்கம் போன்ற இடங்களில் விடுகின்றனர். அவை மீண்டும் ஊருக்குள் வந்துவிடுகிறது. அப்படி இடம்பெயர்ந்த ராட்சத முதலைதான் தற்போது திருமலை என்பவரையும் கொன்றிருப்பதாக கூறியிருக்கும் பொதுமக்கள் கொள்ளிடம் ஆற்றில் பெருகிவிட்ட முதலைகள் பிரச்சினைக்கு அரசு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.